மூல நோயின் அறிகுறிகள். மலச்சிக்கல், அடித்தொடை கணுக்கால் வலி, குடச்சல், மேலும் உடல் சோர்வு, களைப்பு, ஆசனவாய் எரிச்சல், ஆசன கடுப்பு, மலத்தோடு குருதி கழிதல், மார்பு துடிப்பு, முகவாட்டம் போன்றவை ஏற்படும். மேலும் இரத்த மூலம் ஏற்படும் போது தினமும் இரத்தம் வெளியேறி கொண்டிருந்தால் உடலில் பலம் குறையும், மயக்கம் உண்டாகும். இந்த மூல நோயை வராமல் தடுப்பதற்கு உணவில் கீரை வகைகளையும் காய் பழ வகைகளையும் தினமும் சேர்த்து கொள்ள வேண்டும். அடிக்கடி நீர் அருந்த வேண்டும். தினமும் காலை மாலை மலம் கழித்தல் வேண்டும். மலச்சிக்கல் உள்ள போது நடைப்பயிற்சி அல்லது எளிய உடற்பயிற்சி மேற்கொள்ளுதல் நல்லது. உணவில் விளக்கெண்ணெய், நெய், வெங்காயம் தவறாது சேர்த்து வருதல் வேண்டும். கருணைக்கிழங்கை அடிக்கடி உணவில் சேர்த்து வருவது நல்லது. மேலும் பிரண்டை கொடியின் கணுப்பகுதியை நீக்கிவிட்டு நெய் விட்டு வதக்கி புளி பருப்பு சேர்த்து துவையல் செய்து வாரம் இருமுறை சாப்பிட்டு வர மூலம் கரைந்துவிடும். மூல நோய்க்கு துத்தி இலை சிறந்த மருந்தாகும். 2 கையளவு துத்தி இலையை நறுக்கி போட்டு சிறிது மஞ்சள் தூள், சிறிய வெங்காயம் 10 அரிந்து போட்டு விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி மிளகுத்தூள் உப்பு சிறிது சேர்த்து 10 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வர மூல நோய் குணமாகும். வெளி மூலத்திற்கு துத்தி இலை 1 கைப்பிடி அளவு எடுத்து அதனுடன் சிறிது மஞ்சள் தூள், விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி இளம் சூட்டுடன் ஆசன வாயில் வைத்து இரவில் கட்டி வர சில நாட்களில் வெளி மூலம் சுருங்கிவிடும். நன்றாக செழித்து வளர்ந்த குப்பை மேனி செடியை தேவையான அளவு எடுத்து வந்து தண்ணீரில் போட்டு சுத்தமாக கழுவி பின்னர் அந்த அலசிய இலைகளை வெயிலில் காய வைத்து காய்ந்த பின் இலை வேர் தண்டு அனைத்தையும் இடித்து தூள் செய்து வைத்துக் கொள்ளவும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு பசு வெண்ணெய் 1 எலுமிச்சை அளவு சேர்த்து பிசைந்து காலை மாலை என 40 நாள் சாப்பிட்டு வர அனைத்து மூல வியாதிகளும் குணமாகும். மேலும் இந்த மருந்துகளை சாப்பிட்டு வரும்போது அதிக காரம், பச்சை மிளகாய், கோழிக்கறி சேர்க்கக்கூடாது. மிளகு சேர்த்து கொள்ளலாம். மேலும் இது போன்ற எளிய மருத்துவ குறிப்புகளை அறிந்து பயன்பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.